ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. நான் எப்போதுமே அதிகாலையில் எழுந்து ஆஞ்சநேயருக்கு முட்டி போட்டு வேண்டிப்பேன். எனக்காக இல்லை, சுயநலமாக இல்லை, உலக மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உணவளிக்க வேண்டும் தான் வேண்டிப்பேன். இதுதான் மற்றவங்களுக்காக வேண்டதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு இந்த அளவுக்கு உயரணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எங்கேயோ கிடந்த என்ன இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, காரணம் தூய மனசு. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. விரோதியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு பாராட்டணும். அதுதான் என் கொள்கை. எங்கள் அம்மா அப்பா சொல்லி வளர்த்தது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வரைக்கும் ரெண்டு வரி பாடுறேன், கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் சேர்த்து என்ன சொல்ல எனக்கு இந்த அளவு இந்த பொம்மை நாயகியில் நடித்ததற்கு காரணம் என்னை வீடு தேடி அனுப்பி வைத்தார் கடவுள். நான் பெறாத மகன் ஷான் அவர்கள் பாரஞ்சித் பிள்ளைக்கும் எனக்கு நன்றி சொல்லுகிறேன். யோகி பாபுக்கு எங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அந்த பாட்டு இன்னைக்கு என் கூட படித்த 52 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் பார்த்துட்டு எனக்கு 52 பேரும் இத்தனை நாள் எங்கே இருக்கீங்கன்னு கூட கேட்கல. கேட்டு என்ன ரமணி பொழந்து தள்ளியிருக்கிய பொம்மை நாளைக்கு சாங்கு நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து ஜட்ஜாக இருக்கிறோம், வக்கீலாக இருக்கோம், இவ்வளோதானே ஒழியா எங்கள் ரிலேஷனுக்கு தான் தெரியா. ஆனால் இன்றைக்கி தட்டின உடனே உன்னை பற்றி உலகமே பாராட்டுது இல்லையா, இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க நிறைய பேர். ஒரு சுந்தரமூர்த்தி சார் கொண்டு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வந்து கடற்கரை காத்து வீசுதே அது யாராலே, அலையத்தி காடும் பேசுதே இந்த ஊராலே, மூணு போகம் விளைச்சல் தரும் கோலசாமி வள்ளலாரத்து கொடுத்ததும் இந்த பூமி, காடு முந்திரி காடு பொல்லா பழுக்கும் காடு கூடலூர் எங்கள் ஊர் தான். இசையும் பாடலும் இந்த காலை ரொம்ப நற்காலை அமைஞ்சிருக்கு. நீங்கள் யோகி பாபு சார் கூட நடிச்சிங்கல்ல, அவர் பற்றி ரெண்டு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். அவர் என் கூட நடிச்சார், ரொம்ப நல்ல மனசு. அப்படிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சார் இதை நான் சொல்லி கொடுக்கலாம், அந்த அம்மா தான் பேசுகிறாங்க. ஏன்னா பேசும் அதாவது பார்வை பேச்சிலேயே நான் இடம் போடுவேன். ஒரு சரிங்கம்மா சரிங்க. அதெல்லாம் பார்த்த நிலையிலேருந்து எனக்கு பிடிச்சி போச்சு. என்னோட மூணாவது மகன் வச்சிங்களா, எனக்கு 5 பையன் 3 பொண்ணு. சரிங்கம்மா. அதில் சேர்த்தா இது 1 டஜன் ஆகி போயிடும். அந்த மாதிரி செட்டில் நல்லா உங்களை பார்த்துட்டாரா யோகி பாபு? நீங்கள் பார்த்துட்டீங்களா? அவர் உங்களை பார்த்துட்டாரா? நான் வரும்போது பார்த்தேன், ஆனால் நான் உள்ள குளிர் போட்டேன். குளிர் இங்கே வரும்போதா? நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங்கில் கேட்குறேன். ஷூட்டிங் பாட்டில் வந்து இவர் வந்ததை நான் பார்த்தேன் கடலூரில். ஆனால் இவர் என்ன பார்க்கல. அப்படியா? ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கின்னு நிறைய பேசியிருக்கோம், கொண்டிருக்கோம், அந்த பாட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய சீன் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அப்படிங்களாம்மா? சரி சரி. நடிச்சு ஏதாவது அவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா, இல்லை அவரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரா செட்டில் எப்படி? இல்லை இல்லை, யாருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல எனக்கு. இல்லை ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் சரி, அதை ஆஃப் அன் அவரில் கஷ்டப்படுத்தாமல் பாடிடுவேன். ஓ சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு சீன் நடிக்க சொன்னாலும் சரி, அதையும் சரி, அதையும் நான் இதுவரைக்கும். முதல் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க பொம்மை நாயகியில், இந்த அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு?
ரொம்ப நல்லா இருக்குமா. இது இதுக்கு முன்னாடி வட்டியும் முதலன் ஒரு படம் நடிச்சிருக்கேன், அது ஏதோ காரணம் பாதியில நிக்குது லாக்டவுன்ல. சரி சரி. இப்போ முதல் படம் வந்து பொம்மை நாகி எனக்கு மக்கள் மனசு மக்கள் வெள்ளம் தான் இத பெரிய லெவல கொண்டு வர போயிருவாங்க கண்டிப்பா. அதுதான் எனக்கு வேண்டும். இந்த யதார்த்தமாக பேசுகிற இந்த அம்மா வந்து இன்னும் நிறைய தமிழ் சினிமாவில் வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. வாழ்த்துக்களை வசீகரிக்கும் பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி.